கோவில் விளக்குகளும் எரிய வேண்டும், ஏழை விட்டு அடுப்புகளும் எரிய வேண்டும். திட்டம் நிறைவேறியது. பசுமாடுகளை தானமாக பெற்றுப்போனார்கள். கோவில் பிரகாசமாய் மாறியது. ஒரு நாள் கோவிலுக்கு ராஜராஜன் வந்தபோது ஒரு புறத்தில் விளக்கு எரியலை. எங்கெங்கே விளக்கு எரியலைன்னு கேட்டார். இதுக்கு நெய் தர்றவன் தரலை, யார் அவன் கணக்கை எடுத்து பாருனார். ராஜராஜனே நிர்வாகி எடுத்து பார்த்து, எழுவத்தூர் மாறாயன் இப்போ ஒரு வாரமாக அவர் நெய் தரலை. உடனே ராஜராஜனே அவன் வீடு நோக்கி போனார். எழுவத்தூருக்கு படைகளோடு மாறாயா வெளியே வாழ்னார். வரல, ரொம்ப நேரம் ஆள் வரல. வாசலிருந்து சத்தம் கொடுத்தாங்க படை வீரர்கள். கொஞ்ச நேரத்தில் ஒரு அபலைப்பெண், சவளைப்பெண்ணாக எலும்பும் தோளுமாக இருக்கிற பெண், கையில் ஒரு சின்ன குழந்தையோடு, சவளை குழந்தையோடு வர்ற, கண்கள் முழுவதும் நீர்க்கோளம், அழுது கொண்டே இருக்கிறாள். யார் நீ என்று கேட்டார். மாறாயன் மனைவி வரகுணால். எங்கே உன் கணவன்? கணவன் இந்த காவிரி ஆற்று வெள்ளத்தில் போய் ஒரு மாதத்திற்கு மேலாச்சு. நீங்கள் கொடுத்த 41 பசுக்களும் அந்த வெள்ளத்தில் போயிருச்சு. கோவிலிருந்து கொடுத்த 41 பசுக்களும் அந்த வெள்ளத்தில் போய்விட்டது. அப்புறம் நீ ஏன் அப்புறம் நெய் கொடுக்காமலே இருக்கிறியனர்? 3 வாரம் கொடுத்துருக்கேங்க, இந்த 1 வாரம்தான் கொடுக்கலை, என்னால் கொடுக்க முடியலை. அப்போ 3 வாரம் எப்படி பசுக்களே இல்லாமல் நெய் கொடுத்த? அதை மட்டும் கேட்காதீங்க மகாராசான்னு மயங்கி விழுந்தாள். தைரியமாக சொல், நான் இருக்கிறேன் என்றார். இப்போது வரகுணால் தயங்கி தயங்கி சொன்னால், 3 வாரம் நெய் கொடுத்தேன், என்னுடைய குழந்தைக்கு கொடுக்கிற தாய்ப்பாலை விற்றுத்தான் கோவிலுக்கு நெய்க்கு விளக்குக்கு நெய் கொடுத்தேன். இப்போ இந்த 1 வாரமாக தாய்ப்பால் வற்றிவிட்டது, அதனால் என்னால் நெய் கொடுக்க முடியவில்லை என்று மயங்கி விழுந்து விட்டான். இப்போது ராஜராஜன் கண்களிலே காவிரி ஆற்றின் வெள்ளம். உடனே வரகுணாளை தேற்றி சொன்னான், இவளுக்கு மீண்டும் 41 பசுக்களை தாருங்கள், இவள் பெயரை கோவில் கல்வெட்டில் பொறிக்க செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, என்னை விட என் தமிழ் மக்கள் மேம்பட்டவர்கள் என்று திரும்பி பார்க்காமல் சென்றான். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோம். கோவிலை தெளிவிய குடிகள், குடிகளை தெளிவிய கோவில் என்று காலம் காலமாய் நிரூபித்து கொண்டிருப்பவர்கள்தான் நம் நகரத்தார் பெருமக்கள். வாழ்க்கைக்கு பொருள் தேவை, நாம் வாழ்வதிலும் பொருள் தேவை என்று திரைகடலோடு தேடிய செல்வத்தை அறப்பணிகளுக்கு செய்தார்கள். சொத்தின் மதிப்பை கணக்கு பார்ப்பதை விட அறத்தை கணக்கு பார்க்காமல் செய்தார்கள். எல்லா மலேசியா நாட்டிற்கு சென்றால் தண்டபாணி ஆலயங்கள், சிவ ஆலயங்கள், சிங்கப்பூருக்கு சென்றால் சிவ ஆலயங்கள், லண்டனுக்கு சென்றால் சிவ ஆலயங்கள். இப்படி எங்கு நோக்கினும் ஆலய திருப்பணிகளையும் அறப்பணிகளையும் அன்னசத்திரப்பணிகளையும் அறிவு திருப்பணியையும் தமிழகத்தில் செய்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள்.